Elhamdülillahi ve salatu ve selamu ala nebiyyina Muhammedin ve ala alihi ve sahbihi ve men tebi'ahum bi ihsanin ila yevmiddin. Amma ba'd. Anbarında sahodarğale, senra paadathile moonru amsangal engindra or vidayathai paarthom. Aduthadhaaga naam inda noolin moonravathu பகுதியான ஏகத்துவத்தின் முக்கியத்துவம், ஏகத்துவத்தை கற்பதுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அதிலே மூல நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் முதலில் பார்ப்போம். இஅலம் அர்ஷதகல்லாஹு லிதாஅதிஹி அன்னல் ஹனீஃபியத மில்லத இப்ராஹீம அன் தஅபுதல்லாஹ வஹ்தஹு முக்லிஸன் லஹுத்தீன். அறிந்துகொள், அல்லாஹு தஆலா அவனை வழிபடுவதற்கு உனக்கு வழிகாட்டுவானாக. அன்னல் ஹனீஃபியத மில்லத இப்ராஹீம், அன்னல் ஹனீஃபியத மில்லத இப்ராஹீம், இப்ராஹீம் நபியுடைய மார்க்கம் என்கின்ற ஹனீஃபியா என்பது அன் தஅபுதல்லாஹ வஹ்தஹு முக்லிஸன் லஹுத்தீன், நீ அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவது, வழிபாட்டை மார்க்கத்தை அவனுக்கு தூய்மையாக்கி அவனுக்கு மாத்திரம் நீ வணக்கத்தை செலுத்துவதுதான் இப்ராஹிம் நபி அவர்களுடைய மார்க்கம் ஹனீஃபியா என்று நூலாசிரியர் இதனை ஆரம்பித்திருக்கின்றார். தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், அப்போ இங்கே ஹனீஃபியா என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்துக்கு நாங்கள் ஹனீஃபியா என்று சொல்வோம். இப்ராஹிம் நபி அவர்கள் ஹனீஃப், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வதை போன்று. எனவே இந்த ஹனீஃபியா என்றால் என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹு தஆலாவை தூய்மையாக ஏகத்துவப்படுத்தி அவனை மாத்திரம் வணங்குவதற்கு பெயர்தான் ஹனீஃபியா. وبذلك امر الله جميع الناس, அல்லாஹு தஆலா அனைத்து மனிதர்களையும் இவ்வாறு செய்யுமாறு தான் கட்டளையிட்டிருக்கிறான். وخلقهم لذلها, அல்லாஹு தஆலா படைத்திருப்பதும் அனைத்து மனிதர்களையும் இதற்காகத்தான், அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதற்காகத்தான். كما قال تعالى, அல்லாஹ் تعالی குர்ஆனில் சொல்வதை போல, وما خلقت الجن والانس الا ليعبدون, மனிதர்களையும் ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை, الا ليعبدون, என்னை வணங்குவதற்காகவே அன்றி என்று அல்லாஹ் تعالی சொல்கிறார். என்னை வணங்குவதற்காகவே அன்றி மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவில்லை. وَمَعْنَى يَعْبُدُونَ, என்னை வணங்குவதற்கு என்றால் என்ன அர்த்தம் என்றால், يُوَحِّدُونَ, என்னை ஓர்மைப்படுத்துவதற்காக. அல்லாஹு தஆலாவை சும்மா வணங்க முடியாது, அல்லாஹுவை மாத்திரம் அவனை ஓர்மைப்படுத்தி அவனுக்கு மாத்திரம்தான் அந்த வணக்கத்தை செலுத்த வேண்டும். எனவே يَعْبُدُونَ என்பதுடைய அர்த்தம் என்னை வணங்குவதற்காக என்பதனுடைய அர்த்தம் يُوَحِّدُونَ, என்னை ஓர்மைப்படுத்துவதற்காக என்று இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். மூல நூலாசிரியர் விளக்கத்திலே நாங்கள் பார்ப்போம். விளக்க நூல் உரையிலே அல் ஹனீஃபியா என்றால் என்ன என்ற விளக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஹனீஃபியா என்பது மொழி ரீதியாக ஹனீஃப், ஹனஃப் என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அரபு மொழியிலே அல் மைல், அதாவது ஒன்றின் பக்கம் முழுமையாக சார்ந்திருப்பது, சாய்ந்திருப்பது என்பது அர்த்தம். எனவே மார்க்க ரீதியாக ஹனீஃபியா என்பதுடைய அர்த்தம் என்னவென்றால், ஷிர்க்கிலிருந்து முழுமையாக தூரமாகி ஏகத்துவத்தின் பக்கம் முற்றுமுழுதாக சார்ந்து நிற்பதற்குத்தான் ஹனீஃபியா என்று சொல்லப்படும். ஏகத்துவத்திலிருந்து தூரமாகி, சாரி, ஷிர்க்கிலிருந்து தூரமாகி ஏகத்துவத்தின் பக்கமும், இஹ்லாஸ், அல்லாஹு தஆலாவை தூய்மையாக வணங்குவதின் பக்கம், அதே போன்று அல்லாஹுவை நம்புவதின் பக்கம், முழுமையாக அல்லாஹுவின் பக்கம் அவனை இஹ்லாஸோடு, தௌஹீதோடு, ஈமானோடு அல்லாஹு தஆலாவின் பக்கம் சார்ந்திருக்கின்ற கொள்கைக்கு பெயர்தான் ஹனீஃபியா. ஷிர்க்கிலிருந்து முற்றுமுழுதாக தூரமாகி அதற்கு சாராமல் இருக்கின்ற அந்த கொள்கையுடைய பெயர் ஹனீஃபியா. இப்ராஹிம் நபி அவர்கள் இவ்வாறு தான் இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். கானிதன் லில்லாஹி ஹனீஃபா, இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் முழுமையாக ஹனீஃபாக அவர்கள் இருந்தார்கள். ஹனீஃப் என்றால் என்ன அர்த்தம், ஷிர்க்கை புறந்தள்ளி
முழுமையாக எப்போதும் ஏகத்துவத்தின் பக்கம் சார்ந்தவர்களாக ஏகத்துவத்தின் பக்கம் மீளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதேபோன்று இங்கே நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால் வஅஅழமு மா அமரல்லாஹு பிஹி அத்தௌஹீத், அல்லாஹு தஆலா ஏவிய விடயங்களிலெல்லாம் மிகப்பெரிய விடயம் ஏகத்துவம் தௌஹீத், அதைவிட வேறு எந்த விடயமும் கிடையாது. அல்லாஹு தஆலா நிறைய விடயங்களை எங்களுக்கு ஏவியிருக்கிறான். இந்த ஏவப்பட்ட விடயங்களிலெல்லாம் மிக முக்கியமானது வலுப்பமான விடயம் அத்தௌஹீத், அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதுதான். வஹுவ இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா, தௌஹீத் என்றால் அல்லாஹு தஆலாவை இபாதத்திலே அவனை ஓர்மைப்படுத்துவோம், அவனை மாத்திரம் வணங்குவதுதான் தௌஹீத். وَأَعْظَمُ مَا نَهَى اللَّهُ عَنْهُ الشِّرْكُ وَأَعْظَمُ مَا نَهَى عَنْهُ الشِّرْكُ, அல்லாஹு தஆலா தடுத்தவைகளிலே மிக முக்கியமானது அஷ்ஷிர்க், இணை வைத்தல். இந்த ஏகத்துவத்துக்கு தௌஹீதுக்கு எதிரான சொல்தான் ஷிர்க், இணை வைத்தல். எனவே அல்லாஹு தஆலா தடுத்த விடயங்களிலே மிக மோசமான விடயம் அஷ்ஷிர்க், இணை வைத்தல். وهو دعوة غيره معه, இணை வைத்தல் என்பது ஷிர்க் என்பது அல்லாஹுவோடு இன்னொருவரை அழைப்பது, இது பிரதானமான ஒரு இணை வைத்தல். எனவே விளக்கத்தில் நீங்கள் இப்போது பாருங்கள், இங்கே நூலாசிரியர் தௌஹீதை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் விளக்குகின்றார். இந்த வார்த்தை அல்லாஹு தஆலா தடுத்தவைகளிலே மிக மோசமானது ஷிர்க் என்பதும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவியதிலே மிக முக்கியமானது தௌஹீத் என்பதும் எதை காட்டுகிறது என்றால் இந்த தௌஹீத் என்பது அதை மிக முக்கியமானது, அதை நாங்கள் படிக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. தௌஹீதை பொறுத்தவரையிலே நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று தௌஹீதுடைய வரை விளக்கணத்தை மீண்டும் விளக்கத்திலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தௌஹீத் என்ற சொல் மொழி ரீதியாக ஓர்மைப்படுத்துதல், அரபு மொழியிலே வஹத யுவஹிது தௌஹீதன் என்று சொல்வார்கள். வஹத என்பது இறந்த கால சொல், யுவஹிது நிகழ்கால எதிர்கால சொல், தௌஹீதன் என்றால் அதுதான் அடிப்படை சொல். அந்த தௌஹீத் என்ற சொல்லிலிருந்து தான் ஏனைய சொற்கள், அதாவது அதே அந்த மூலத்திலிருந்து தான் அதோடு சார்ந்த சொற்கள் எடுக்கப்படும். எனவே வஹத ஷை, அரபு மொழியிலே ஏதாவது ஒன்றை வஹத என்றால் ஓர்மைப்படுத்தினான் என்று அர்த்தம். இதா ஒன்றை, ஒரு விஷயத்தை ஒன்றாக ஆக்குதல், ஓர்மைப்படுத்துதல் என்பது அதனுடைய மொழி ரீதியான அர்த்தம். எனவே தௌஹீத் என்பதற்குரிய மார்க்கம் என்ன அர்த்தத்தில் தௌஹீதை சொல்கிறது என்றால் அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கக்கூடிய தனியான விடயங்களில் அவனை ஓர்மைப்படுத்த வேண்டும். ருபூபியா அல்லாஹுக்கு தனியானது, அதேபோன்று உலூஹியா அல்லாஹுக்கு தனியானது, அதில் வேறு யாரும் கூட்டாக முடியாது. அல்லாஹ் மாத்திரம்தான் ரப், அல்லாஹ் மாத்திரம்தான் இலாஹ். அதேபோன்று அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களும் பண்புகளிலும் அவன் தனித்துவமானவன், அவனுக்கு யாரும் ஒப்பற்றவர்கள் என்ற விடயங்களை நாங்கள் தௌஹீதுடைய மூன்று வகைகளை ஏற்கனவே படித்தோம். எனவே இந்த எல்லா விடயங்களிலும் அல்லாஹுவை நாங்கள் ஓர்மைப்படுத்துவதுதான் தௌஹீத். இங்கே நூலாசிரியர் என்ன சொன்னால் என்றால் யஅபுதூன் என்பதுடைய அர்த்தம், யஅபுதூனி என்பதுடைய அர்த்தம் யுவஹிதூனி, என்னை ஓர்மைப்படுத்துவது, என்னை வணங்குதல் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறானே, என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று. இதனுடைய அர்த்தம் என்னை ஓர்மைப்படுத்துவது என்று நூலாசிரியர் சொன்னார். காரணம் என்னவென்றால் இந்த விளக்கத்தை யார் சொன்னார்கள் என்றால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், தஃப்சீர் கலையிலே முன்மாதிரியாக முன்னோடியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஆளான இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? இன்ன குல்ல இபாதத்தின் ஃபில் குர்ஆனி மஅனாஹா அத்தௌஹீத், குர்ஆனில் வரக்கூடிய இபாதத் என்று வரக்கூடிய ஒவ்வொன்றும் அதனுடைய அர்த்தம் தௌஹீத், அல்லாஹு தஆலாவை ஓர்மைப்படுத்துவது தான். அல்லாஹுவை வணங்குவது என்றால் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தி வணங்குவது தான் குர்ஆனிலே வந்திருக்கிறது. எனவே அல்லாஹுவை வணங்கி இன்னொருவரையும் வணங்குவது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வணக்கம். எனவே இபாதத்திலே இணை வைப்பது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே வணக்கம் என்று சொன்னாலே அது தௌஹீதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்குகிறார்கள். எனவே வஅபுதுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் வஹீதுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் ஓர்மைப்படுத்துங்கள். யா ஐயுஹன்னாஸ் உஅபுது ரப்பக்கும், மனிதர்களே நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் யா ஐயுஹன்னாஸ் வஹீது ரப்பக்கும், மனிதர்களே நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள், அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துங்கள்
என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஏவிய விடயங்களிலே மிக முக்கியமானது ஏகத்துவம், அல்லாஹு தஆலா தடுத்த விடயங்களிலே மிக முக்கியமானது இணை வைத்தல். அடுத்ததாக நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகின்றோம், நாலாவது பகுதி. இதுதான் இந்த நூலின் பிரதான பகுதி, அதாவது அல் உசூலு ஸலாசா, மூன்று அடிப்படைகள் என்கின்ற விடயத்தை இப்போதுதான் மூல நூலாசிரியர் பேசப்போகிறார். இந்த புத்தகத்துக்கு தலைப்பு போட்டிருக்கிறார் மூன்று அடிப்படைகள். அந்த மூன்று அடிப்படைகளும் என்ன என்பதை பற்றி இப்போது உங்களுக்கு சொல்ல வருகின்றார். இந்த மூன்று அடிப்படைகளும் என்ன என்பதை பற்றி அவர் கேள்வி பதிலாக சொல்லியிருக்கிறார். எப்படி அதனை ஆரம்பிக்கிறார் மூல நூலிலே, ஃபஇதா கீல லக மல் உசூலு ஸலாஸத்து லதி யஜிபு அலல் இன்ஸானி மஅரிஃபதுஹா, மனிதன் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று அடிப்படைகளும் எவை என்று உம்மிடம் கேட்கப்பட்டால், ஃபகுல், நீ சொல், மஅரிஃபத்துல் அப்தி ரப்பஹு, ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வது, வதீனஹு, இன்னும் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வது, வ நபியஹு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வது. நாளை மர்மை நாளையிலே, அதற்கு முன்னால் ஒரு மனிதன் கபிரிலே வைக்கப்படுகின்ற பொழுது முதல் முதலாக கேட்கப்படுகின்ற இந்த கேள்வி, இந்த மூன்று கேள்விகளும் தான். எனவே கபிரிலே கேட்கப்படுகின்ற இந்த மூன்று கேள்விகளையும் தான் அல் உசூலு ஸலாசா என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எனவே இங்கே நூலாசிரியரை நாங்கள் பார்க்கலாம். அவர் ஆரம்பத்திலே ஒரு கேள்வியை கேட்டு அதற்குரிய பதிலை சொல்லியிருக்கிறார். இந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக ஒரு அதை இந்த புத்தகத்தை வாசிப்பவர் அல்லது கேட்பவருடைய கவனத்தை ஈர்த்து அதற்கு அவர்கள் பதில் சொல்லியிருப்பதை பார்க்கலாம். அடுத்ததாக நூலாசிரியர் தொடர்ந்து சொல்கிறார், ஃபஇதா கீல லக மர் ரப்புக, இப்போது ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தப் போகிறார். மூன்று இந்த அடிப்படைகளையும் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தப் போகிறார். அதிலே ஃபஇதா கீல லக மர் ரப்புக், உம்முடைய ரப்பு யார் என்று உம்மிடத்தில் கேட்கப்பட்டால், ஃபகுல் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று நீ சொல்ல வேண்டும். எப்படியான அல்லாஹ் தெரியுமா, ரப்பானி, அவன்தான் என்னை இரட்சிக்கிறான், என்னை பரிபாலிக்கின்றான், என்னை படைத்து பரிபாலிக்கின்றான், என்னை வளர்க்கின்றான். வரப்ப ஜமீ அல் ஆலமீன பின் அமிஹி, என்னை மட்டுமல்ல உலகத்தார்கள் அனைவரையும் தன்னுடைய அருட்கொடைகளால் அவன் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். வஹுவ மஅபூதி, அவன்தான் என்னுடைய வணக்கத்திற்குரியவன், என்னுடைய மஅபூத், நான் வணங்குகின்றவன் அவன்தான். லைசலி மஅபூதுன் சிவாஹு, அவனை தவிர எந்த ஒரு மஅபூதும், வணங்கப்படுகின்றவனும் எனக்கு கிடையாது என்று நீ சொல்ல வேண்டும் என்று நூலாசிரியர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். வத்தலீல், இதற்கு ஆதாரம் கௌலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய கூற்று, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்குரியது. ரப்பில் ஆலமீன், அவன் எப்படியானவன், உலகத்தார்களுடைய இரட்சகனாக ரப்பாக இருக்கின்றான் என்பதை நூலாசிரியர் சொல்கிறார். வகுல்லு மா ஸிவல்லாஹி ஆலம், ஆலமீன் என்ற யார், உலகத்தார்கள், அல்லாஹுவை தவிர உள்ள அனைவருமே உலகத்தார். அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்துக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆலம், உலகம். வ அன வாஹிதும் மின் தாலிகல் ஆலம், நானும் அந்த உலகத்தில் ஒருவன் என்று நீ சொல்ல வேண்டும் என்று நூலாசிரியர் முடிக்கிறார். இங்கே விளக்கத்திலே நீங்கள் பார்க்கலாம், இங்கே முதலாவது அடிப்படை, அதாவது மூன்று அடிப்படைகளிலே அல் அஸ்லுல் அவ்வல், முதலாவது அடிப்படையை நூலாசிரியர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்படி தெளிவுபடுத்தும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான், இந்த உலகத்தை அனைத்தையும், எங்களையும் இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பு அல்லாஹு தஆலா தான், அவனுடைய நிஅமத்து தான் உலகங்கள் எல்லாம் பரவி இருக்கிறது. இப்படியான இந்த ரப்பை தான் நாங்கள் வணங்கவும் வேண்டும். வஹுவ மஅபூதி, எனவே அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான், எங்களை படைத்தான், எங்களுக்கு நியமத்துகளை தருகின்றான், பரிபாலிக்கின்றான் என்றால், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கவும் கூடாது, அவன்தான் இபாதத்துக்கும் தகுதியானவன். எவன் எங்களை படைத்தானோ பரிபாலிக்கின்றானோ அவன்தான் இபாதத் செய்வதற்கும் வணங்குவதற்கும் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவன் என்கின்ற செய்தியையும் அவர்கள் சொல்லி அதற்குரிய ஆதாரத்தையும் சொல்கின்றார்கள். இங்கே பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாரின் இரட்சகனான அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும், எங்களுக்கு
எந்த புகழும் வேறு யாருக்கும் கிடையாது, அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான். என்றால் இந்த அனைத்து அறக்கொடைகளுக்கும் நியமத்துகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹுதான். இந்த ஆயத்தை நாங்கள் சிந்தித்தால் இந்த ஆயத்திலே தௌஹீதுடைய மூன்று வகைகளும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். மூன்று வகைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஹம்து என்பதிலே என்ன இருக்கிறது என்றால் அல்லாஹுடைய புகழ். எனவே அல்லாஹுடைய பண்புகள் அங்கே பண்புகளில் ஒரு பண்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா புகழுக்குரியவன். அப்போ தௌஹீதுல் அஸ்மா வ ஸிஃபாத் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. லில்லாஹி, அல்லாஹு தாலாவுக்கு உரியது என்று சொல்கின்ற பொழுது இங்கே தௌஹீதுல் உலூஹியா பேசப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எல்லாத்துக்கும் தகுதியானவன், இந்த புகழ் அனைத்துக்கும் தகுதியானவன் அல்லாஹு தாலா தான். எனவே அவன் தான் நன்றிக்குரியவன், வணக்கத்திற்குரியவன் என்கின்ற விடயம் அங்கே தௌஹீதுல் உலூஹியா பேசப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்றால் சொல்லுக்கே அர்த்தம் என்னவென்றால் இலாஹுடைய அர்த்தம், வணக்கத்திற்குரியவன் என்பதுதான் அந்த சொல்லுக்குரிய அர்த்தமும் இருக்கிறது. எனவே இந்த அல்லாஹ் என்ற சொல்லிலிருந்து நாங்கள் தௌஹீதுல் உலூஹியாவை விளங்குகிறோம். மூன்றாவது ரப்பில் ஆலமீன் என்கிற அந்த ரப் என்ற சொல்லிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்றால் தௌஹீதுர் ருபூபியா, அல்லாஹ் தான் படைக்கின்றான், ரிஸ்க் கொடுக்கின்றான், பரிபாலிக்கின்றான் என்ற விடயங்களை அந்த சொல்லிலிருந்து விளங்குகின்றோம். எனவே இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற வசனத்திலே மூன்று வகையான தௌஹீதும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அல்லாஹு தாலா தான் ரப்புல் ஆலமீன், உலகத்தார்களுடைய இரட்சகன். அல்லாஹு தாலாவை தவிர உள்ள அனைத்துமே படைக்கப்பட்டவைகள். ஆலம், ஆலமீன் என்பதுக்குள் அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தும் உள்ளடங்கும். எனவே நான் படைக்கப்பட்டவன் என்றால் கட்டாயமாக நான் என்ன செய்ய வேண்டும், என்னை படைத்து எனக்கு அருட்கொடைகளை செய்த அந்த ரப்புக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும்.